உத்தமாவை போல கிறிஸ்தவம் பரவுவதற்கு காரணம் இங்கே வேதம் நமக்கு இளைப்பாறுதலை கட்டளையிடுகிறது. இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டில் கொடுத்த முதல் வாக்கு தத்தம், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்பது. கிறிஸ்தவம் என்பது இளைப்பாறுதல். Sitting means, seated with God means rest. This is all about Christianity. இதுதான் கிறிஸ்தவம். இதற்காகத்தான் அவர் சிலுவையிலே ஒரு கிரயம் கொடுத்தார். இதை பேசுவதற்காகத்தான் ஊழியர்களை தேவன் அனுப்பினார். ஊழியர்களின் வேலை உட்கார வைப்பது, ஜனங்களை பதட்டத்திலிருந்து உட்கார வைப்பது. 5 அப்பத்தை 5000 பேர் கொடுப்பதற்கு முன்பாக சீஷர்களை பார்த்து சொன்னார், ஜனங்களை போய் உட்கார வைப்பீர். கர்த்தர் என்கிட்ட சொன்னார், உன் வேலையே டென்ஷன்ல இருக்கவனெல்லாம் உட்காருங்க சார், உட்காருங்க சார். நீங்கள் அமர்ந்திருந்து கை தட்டுங்க, அவருக்கு நீங்கள் அமர்ந்து இருந்து நானே கர்த்தர் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். கர்த்தரை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்க? அமர்ந்திருக்க வேண்டும். கடவுளை அறிகிற சரியான பொசிஷன் நீல் டவுன் பொசிஷன் அல்ல, சிட்டிங் பொசிஷன். ஆமென் சொல்லுங்க. அமர்ந்திருப்பதே ஆண்டவரை அறிவதன் ரகசியம். பல நேரங்களில் கடவுளை அறியாமல் போவதற்கு காரணம், கடவுள் தன்னை வெளிப்படுத்த முடியாமல் போவதற்கு காரணமே, மனிதர்கள் தேவனை வேலை செய்ய விடுவதில்லை. நீங்கள் அமர்ந்திருந்து, ஆமென் சொல்லுங்க, நீங்கள் அமர்ந்திருந்து நானே கர்த்தர் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய வேலை, உங்களை குறித்து தேவ திட்டம் என்னவென்றால், உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரம் செய்து, எதுவரைக்கும் நீங்கள் உட்கார்ந்திருக்க வேண்டும், உங்கள் சத்துருக்கள் அத்தனை பேரும் பாதபடியாகும் வரைக்கும் நீங்கள் உட்கார்ந்துதான் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. கிறிஸ்தவ வாழ்க்கையின் அடிப்படை சாராம்சம் தேவ சமாதானமும் இளைப்பாறுதலும். எப்பொழுதெல்லாம் தேவனுடைய இளைப்பாறுதலை நீங்கள் மிஸ் பண்ணுறீங்களோ அப்பெல்லாம் நீங்கள் ட்ராக்கை விட்டு வெளியே போகிறீங்கன்னு அர்த்தம். எப்பொழுதெல்லாம் நீங்கள் தேவனுடைய இளைப்பாறுதலை நீங்கள் தவற விடுகிறீர்களோ அப்பொழுதெல்லாம் நீங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையின் உண்மை சாராம்சத்தில் இருந்து நீங்கள் என்ன செய்கிறீர்கள், வெளியே வருகிறீர்கள். நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், மற்ற எல்லா மதத்திற்கும் நம்முடைய மதத்திற்கும் இருக்கிற மாபெரும் வித்தியாசம், ஏற்கனவே சொன்னது போல் 2 எழுத்து. எல்லா மதங்களும் டூ என்று சொல்கிறது. இயேசு கிறிஸ்துவ சிலுவையிலே டன் என்று சொன்னார். இட் இஸ் டன், இட் இஸ் ஃபினிஷ்டு. உங்களுக்காக, நீங்கள் கடவுளை அடைவதற்காக என்ன காரியங்களை எல்லாம் நீங்கள் செய்ய வேண்டுமோ அது எல்லாவற்றையும் தேவன் உங்களுக்காக எனக்காக சிலுவையிலே செய்து முடித்திருக்கிறார் என்கிற மனநிலையில் 24 மணி நேரமும் வாழ்வதுதான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை. எனக்கான சகலமும் முடிக்கப்பட்டிருக்கிறது. தேவனோடு எப்பொழுதும் தைரியமாய் கிட்டிச் செல்வதற்கான ஒரு பாதை கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை நீதிமானாக்குவதற்கான சகல காரியங்களும் செய்து முடிக்கப்பட்டிருக்கிறது என்று முடிக்கப்பட்ட மனநிலையில் இருக்கிறவர்கள் எப்பொழுதும் இளைப்பாறுதல் இருக்கிறார்கள். இந்த இளைப்பாறுதல் தான் கிறிஸ்தவ வாழ்க்கையின் அடிப்படை. மேலும் மேலும் வேலைகளை கொடுப்பதல்ல உண்மையான ஆன்மீகம். இந்த எல்லா ஆன்மீகம் தோத்து போய் புளித்த மாவை போல கிறிஸ்தவம் பரவுவதற்கு காரணம் இங்கே வேதம் நமக்கு இளைப்பாறுதலை கட்டளையிடுகிறது. இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டில் கொடுத்த முதல் வாக்கு தத்தம், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்பது. இந்த வசனத்தை தான் கிறிஸ்தவர்கள் பேசுகிறார்கள், ஊழியர்கள். ஆனால் எங்கே பேசுகிறாங்கன்னா வெளியே பேசுறாங்க. வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். கிரவுண்டுக்கு வரும்போது அவனுக்கு இளைப்பாறுதல் கிடைச்சிருது, ஆனால் சர்ச்சுக்குள்ள வந்தவன இளைப்பாறுதல் போயிருது. கொடுத்தவனே எடுத்துக்கொண்டாண்டி அப்படின்ன மாதிரி ஊழியக்கார் இளைப்பாறுதல் அங்கே கொடுத்து இங்கே வந்து வாங்கிடுறாரு. என் அன்புக்குரியவர்களே,
சபைக்குள்ளும் மதம் பிரசங்கிக்கப்பட வேண்டியது. நீங்கள் இறைவனிடம் வந்து விட்டீர்கள் என்றால், இயேசு கிறிஸ்துவனிடத்தில் வந்து விட்டீர்கள் என்றால், அவர் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருகிறார். ஆமென். கரங்களை கட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள்.